ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி இந்து பூவை பற்றி பார்க்க போகிறோம். உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு உப்புன்றது ஒரு இன்றியமையாத பொருளாயிடுச்சு நம்மளோட உணவுப் பொருளில். ஸோ இன்றைக்கி நம்ம டேபிள் சால்ட் நல்லதா இல்லை இந்து உப்பு நல்லதா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது தவிர இந்து பூவை எப்படி நம்ம கரெக்டாக பொடி செஞ்சு டேபிள் சால்ட்டுக்கு பதிலாக நம்மளோட சமையலில் எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்துப்பு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இந்த மாதிரி பிங்கிஷ் கலரில் இருக்கும், ஸ்டோன் மாதிரி. நான் வச்சுருக்கிறது ஓரளவு சின்ன சைஸு. இல்லைன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கினீங்க அப்படின்னா இதோட கொஞ்சம் பெருசாக தான் தருவாங்க, ஒரு வெள்ளைக்கட்டி சைஸில். அந்த மாதிரி இருக்கும்போது சம்டைம்ஸ் தூசியோ இல்லாட்டி மண்ணோ அதில் ஒட்டிகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதை ஒரு வாட்டி வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லது. இப்போ நம்ம இந்துப்புவை ஒரு பேப்பரில் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு கீழே ஒரு மேட் போட்டு இப்போ நம்ம எப்படி அதை இடித்து பொடியாக்க போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்துப்புக்கு வந்து ஹிமாலயன் ராக் சால்ட்டுன்னு இன்னொரு ஒரு பேர் இருக்குது. பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போது ஹிமாலயாஸ் இருக்கிற இடத்துல ஒரு கடல் இருந்திருக்கு. ஸோ அந்த கடல் இப்போ மூழ்கி உள்ளே போனதால் உப்பு பாறையாக மாறிடுச்சு. அதை நம்ம இப்போ சுரங்கம் மூலமாக வெட்டி எடுத்து ஹிமாலயன் ராக் சால்ட்டாக கொடுக்குறாங்க. இதில் நிறைய மினரல்ஸ் இருக்குது. இந்துப்பு ஒரு பேப்பர் வச்சு நல்லா மூடிட்டு ஒரு இடிப்பானோ இல்லாட்டி ஒரு சுத்தியலையோ வச்சு நீங்கள் நல்லா அதை ஹார்டாக அடிக்கணும். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பொடியாக இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இந்த ஹிமாலயன் ராக் சால்ட் வந்து நம்ம டேபிள் சால்ட்டை விட கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கும், அண்ட் இதுக்கு உவர்ப்பு தன்மையும் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் இதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃபைன் பவுடர் ஆக்குறீங்களோ அந்தளவுக்கு ஈஸியாக சமையலில் யூஸ் பண்ணலாம். உவர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் பார்த்தே நீங்கள் யூஸ் பண்ணும். இப்போ நம்ம இதை எடுத்து மிக்சியில் வந்து நல்லா பொடியாக ஆக்க போகிறோம். இப்போது மிக்சியில் அரைச்ச பிறகு இந்த மாதிரி ஃபைன் பவுடராக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே சமையலில் டேபிள் சால்ட்டுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். அரைச்ச பிறகு இந்த மாதிரி கண்டெய்னரில் வச்சு நீங்கள் தினமும் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்துப்புக்கும் ஆர்டினரி டேபிள் சால்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் மினரல்ஸ் தான். இந்துப்பில் ட்ரேஸ் மினரல்ஸான அயன், கால்சியம், பொட்டாசியம், அதுக்கப்புறம் விட்டமின் சி அண்ட் அயோடின் சத்தும் இருக்குது. நம்ம ஆர்டினரி சீ சால்ட்டில் ப்யூரிஃபிகேஷன் அண்ட் ரிஃபைனிங் ப்ராசஸ் மூலமாக இந்த எக்ஸ்ட்ரா மினரல்ஸ்லாம் அழிஞ்சிடுது. அதுவும் தவிர இதை செயற்கைத்தனமாக அயோடைஸ் பண்ணுறனால வேறு சில கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணுறாங்க. பட் இந்து உப்பு நமக்கு நேச்சுரலாகவே ப்யூரிஃபை பண்ணாத நிலையில் கிடைக்கிறனால அதோட ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் மூலமாக நமக்கு பல நன்மைகள் கிடைக்குது. ஸோ நீங்கள் டேபிள் சால்ட்டுக்கு பதிலாக இந்து உப்பு இந்த மாதிரி பொடி பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் அளவாக யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.